வெல்கம் டு பிரமிட் செக்யூரிட்டிஸ். இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் பார்க்கலாம். இன்றைக்கி நல்ல மார்க்கெட் இது, இட் இஸ் குட் க்ளோஸ் அகெயின் ஸ்பின்னிங் டாப் தான். நம்ம அதை பார்க்கலாம். ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இது வீக்லி ஆப்ஷன் டேட்டா பிரகாரம் ஆக்சுவலி 15,700 பயங்கர ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இப்போ அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்க தொட்டு த ப்ராபிலிட்டி ஆஃப் டூயிங் 16,000 இஸ் தேர் ஹை. பார்க்க இந்த 16,000 பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மார்க்கெட்டு. ஏன்னா மந்த்லி ரேஞ்ச் வந்து 15,000 to 16,000 இருக்குது. ஸோ 16,000 மார்க்கெட் பார்க்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். 33 அட்வான்ஸ், 17 டிக்ளைன்ஸ். இது வந்து என்னென்னா நடுப்பு ஸ்பின்னிங் இஸ் நிஃப்டி இஸ் ஃபார்மிங் கண்டினியூஸ் ஸ்பின்னிங் டாப். ஓகே, இது வந்து ஸ்பின்னிங் டாப் கண்டினியூஸாக பாருங்க, லைனாக ஸ்பின்னிங் டாப் தான் ஆல்மோஸ்ட். ஸோ இது வந்து எப்படின்னாக்கா இட் இஸ் 1%. தெர் ஆர் டூ, இது இது எப்படின்னாக்கா இப்போ இட்ஸ் அ ஃபைட் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட்ஸ், டூ ரெண்டு ஆளுங்களுக்கு சண்டை போடுற மாதிரி, இன்னும் சண்டை போட்டு ஒரு மாதிரி ஏறமாக நிற்குது. இறங்கணும்னு ஏற்றுறாங்க, ஏற்றணும்னு இறக்குறாங்க. ஸோ ஸ்பின்னிங் டாப் இண்டிக்கு ஐ மீன் என்னுடைய இன்ட்ரோடக்ஷன் பிரகாரம் தேர் இஸ் அ ஃபைட் கோயிங் ஆன் பிட்வீன் டூ குரூப்ஸ். ஒன் குரூப் வாண்ட்ஸ் டு டேக் த மார்க்கெட் டவுன், ஒன் குரூப் வாண்ட்ஸ் டு டேக் த மார்க்கெட் அப். ஸோ இதில் ஒருத்தர் தான் வின் பண்ணுவாங்க. யார் வின் பண்ண போறேன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் வந்து புல்ஸ் தான் வேர் பண்ண, ஒன் புல்லுன்னு சொல்ல மாட்டேன் நான், ஒன்று குரூப் தான் வின் பண்ணிட்டு இருக்குது. இன்னொரு குரூப் ஏ குரூப், பி குரூப். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸ்னாப்ஷாட். வால்யூம் பார்க்கலாம். இன்றைக்கி வால்யூம் வந்து 80,000 crores. ஸோ மார்க்கெட் ஒரு டை ஆல் டைம் ஹை அடிக்கும் போது இந்த மாதிரி வால்யூம் போட்டால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், உஷாராக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, 1,490. இது வந்து ப்ராட் மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நிஃப்டி 33 அட்வான்டேஜ் அதனால் ஓகே, தட்ஸ் ஓகே. ஸோ எல்லாமே மேலே இருக்குது, ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாமே பறக்குது, ஆல் அப். அதானி இப்போ வந்து வேறு, அதானி வந்து வேறு சாதாரணமே பறக்கும். இப்போ ஒன்றும் சொல்ல வேணாம், பவர் கிரிட் 5%, பவர் கிரிட் 5%, NTPC 4%, NTPC பவர் கிரிட்லாம் 5%, 4% போடுறது, இது இட்ஸ் லைக் எலிஃபண்ட் பிரேக் டான்ஸ் ஆடுறதுக்கு ஈக்குவல். தேர் டூயிங் இட், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. டாப் லூசரில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸோ, HDFCலாம் இருக்குது. இன்றைக்கி வந்து வால்யூமில் பார்த்தா எஸ் பேங்க் வந்து ஒரு 9% அப், 9.5%, ஐடியா 3.5% அப், BHEL 3.9%, அதானி பவர் நம்ம அதில் வந்து ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, அது வேறு ரேஞ்சில் இருக்குது. ஐஓபி அகைன் 12% அப், சம் வேல்யூ சம் பே, இது வந்து வேல்யூ பை நடக்குது ஐடி ஐஓபியில், ஐஓபியில் வால்யூமும் நடக்குதுன்னா கண்டிப்பாக வேல்யூ பயர்ஸ் தான் உள்ளே இருக்காங்க. இவங்களாம் வாங்கிட்டு ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணுவாங்க, நம்மள மாதிரி அர்ஜென்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, தட் வாஸ் மை டாட்டர். ஓகே, அதானி போர்ட்ஸ் வந்து 5% வால்யூம் ப்ளஸ் இதில் நடந்துருக்குது. டாடா மோட்டர்ஸ், அதானி பவர் அகைன் 12% அப், சார் 20% அப், IRCTC 10% அப். ஆச்சரியமா இருக்கு, கம்ப்ளீட் லாக்டவுன் இஸ் 12% அப், IRCTC பார்க்கலாம். IRCTC ஓப்பா ஓப்பா, அப்போ எல்லாம் ஏதோ நான் சம்திங் பாசிட்டிவ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆன்லைன். லாக்டவுன் அப்புறம் டிராவல் அதிகம் அப்போ அதிகமாக போகுது நினைக்கிறேன் நான். ஸோ IRCTC நல்ல வந்தீங்கன்னா வால்யூம் 3 lakhs, 61 lakhs. ஸோ இது வந்து பயங்கர பிரேக் அவுட் வால்யூம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா பிகாஸ் இது இந்த இப்போ நம்ம இந்த கொரோனா ரேட் இதே மாதிரி ரேட் போச்சுனாக்கா ஐ திங்க் நெக்ஸ்ட் 1 மந்தில் லாக்டவுன் லிஃப்ட் ஆகிடும். அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் சாரி ஜாப்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்ஜெக்ஷன் ஜாப்ஸ்னு சொல்லணும், ஜாப்ஸ்ன்னு சொன்னால் கொரோனா இன்ஜெக்ஷன் பேர் ஜாப், JAB. ஸோ ஜாப்ஸ் போட்டுட்டாங்கன்னா நம்ம சேஃபாக இருக்கும், கண்டிப்பாக எல்லோரும் போட்டுக்கோங்க, 2 ஷாட் முடிச்சிருங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுங்களோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருங்க, அப்போ தான் தேர்ட் வேவ் நம்ம சமாளிக்க முடியும். அப்படின்னு ஒன்று வரக்கூடாது, வந்தால் சமாளிக்க முடியும். IRCTC ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் 4% டவுன், என்ன பார்க்கலன்னா வால்யூம் போயிருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் ஏன் கீழே போகுது? ஓ, கேப் டவுன், இது பேர் பிரேக் டவுன் கேப், சஸ்டெயின் ஆகி கீழே போச்சு, இது பேர் இதுக்கு பேர் பிரேக் டவுன் கேப்.
பிரேக் டவுன் கேப் பஜாஜ் அகைன் அங்கே பாருங்க இதுவும் ஸ்பின்னிங் டாப் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் ஸ்பின்னிங் டாப் போட ட்ரை பண்ணியிருக்காங்க பஜாஜ் ஃபினான்ஸ் இங்கே இந்த லோ பிரேக் ஆகக்கூடாது பஜாஜ் ஃபினான்ஸ் பிரேக் டவுன் கேப் ஓகே ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிறது இன்றைக்கி நிஃப்டி ஸ்பின்னிங் டாப் பஜாஜ் ஃபினான்ஸ் பிரேக் டவுன் கேப் ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து 266 ஸ்டாக்ஸ் 52 வீக்கில் 6 ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸஸ் பார்க்கலாம் பேங்க் 0.43 0.66 ஃபினான்ஷியல் சர்வீசஸ் டவுனு ஆனால் ஐஓபி அப்பு மெட்டல் டவுனு ரியாலிட்டி ஃப்ளாட்டு ஸோ இப்போ நிஃப்டி இப்போ நிஃப்டியை நம்ம பார்த்துடலாம் நிஃப்டியும் ஸ்பின்னிங் டாப் பார்த்துட்டு நினைக்கிறேன் நிஃப்டி ஸ்பின்னிங் டாப்பு ஸ்பின்னிங் டாப் ஸோ இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா கீழே விடணும் இங்கே லோ பிரேக் ஆகி புலிஷ் ஆகிடுச்சு இது வந்து 16,000 ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக நினைக்கிறேன் 16,000 தான் எதாவது நடக்க வாய்ப்புகள் அதிகம் வீல் ஹாட் வெயிட் அண்ட் வாட்ச் ஆப்ஷன் டேட்டா வந்து இஷ்டத்துக்கு கண்டாக்க பயங்கர வால்டைலாக இருக்குது யூஸ்வலாக ஆப்ஷன் டேட்டா செட் ஆச்சுன்னா அது அந்த டேட்டா சீக்கிரம் மாறாது ரொம்ப ரேராக மாறும் பட் இந்த தடவை வந்து அடிக்கடி மாறின்னு இருக்கு ஸோ இப்போதைக்கு 15,800 ரெசிஸ்டன்ஸாக காட்டுது நேற்று வரைக்கும் 15,700 காட்டுச்சு பட் இன்னைக்கு மார்க்கெட் 15,700 மேலே ரொம்ப நேரம் இருந்தது நான் இது ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இப்போதைக்கு 15,800 ரெசிஸ்டன்ஸு நாளைக்கும் 15,800 மேலே க்ளோஸ் ஆச்சுனாக்கா ஸ்ட்ராங் ஆகிடும் ஏன்னா இன்றைக்கே ஸ்ட்ராங் க்ளோஸ் தான் அது ஆக்சுவலாக லெட்ஸ் வெயிட் இன்னைக்கு க்ளோஸ் என்ன போ ஆப்ஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு அது ட்ராப்பாக என்னன்னு தெரியல ஸோ இட் டிஃபிகல்ட் டு சே பட் அதர்வைஸ் லைக் ட்ரெண்ட் புல்லிஷ் ட்ரெண்ட் கண்டினியூஸ் மேஜர் ட்ரெண்ட் ரிவர்ஸில் வந்து இந்த லோ பிரேக் ஆனதான் அது வரைக்கும் நம்ம வி ஹவ் டு கீப் தி ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட் அண்ட் ஸ்டே புல்லிஷ் நத்திங் மோர் டு ஆட் ஹாவ் அ கிரேட் ஈவினிங் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்